ஸ்னேஹாலயா சில்க்ஸ் இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. நாட்டின் வளர்ச்சி குறித்த எந்த சிந்தனையும் காங்கிரஸ் கட்சிக்கு கிடையவே கிடையாது. ஊழல் ஒன்றே குறிக்கோள் என்றும் பிரதமர் மோடி கடும் தாக்கு. கட்சியின் அனைத்து வங்கிக் கணக்குகளையும் வருமான வரித்துறை முடக்கியதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வேண்டும் என்றே முடக்கி ஜனநாயகத்தையும் முடக்கியதாகும் புகார். வங்கிக் கணக்குகள் முடக்கத்தால் மின்கட்டணம் செலுத்த முடியவில்லை, ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூட பணமில்லை, ராகுலின் இந்திய நிதி யாத்திரைக்கு தேவையான நிதியையும் பெற முடியவில்லை என காங்கிரஸ் பொருளாளர் அஜய் மக்கான் குற்றச்சாட்டு. சர்வாதிகாரத்தின் முன் ஒருபோதும் பணிந்ததில்லை, பணியவும் மாட்டேன். காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதையடுத்து ராகுல் காந்தி திட்டவட்டம். வருமான வரித்துறையால் முடக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் விடுவிப்பு. வருமான வரி தீர்ப்பாயத்தில் முறையிட்டதையடுத்து விடுவிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் இருந்து மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்காக மௌலானா ஆசாத் விளையாட்டு மைதானத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடு. பீகாரில் நடைபெறும் ராகுலின் இந்திய நிதி யாத்திரையில் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்பு. ஏராளமான ராஷ்டிரிய ஜனதாதள தொண்டர்களும் நடைபயணம். நாடாளுமன்றத்தை நோக்கி விவசாயிகள் செல்ல திட்டமிட்டுள்ளதால் அனுமதி மறுப்பு. டெல்லி நோக்கி பேரணி செல்ல அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கில் ஹரியானா பாஜக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். விவசாயிகள் போராட்டத்தால் தலைநகர் டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். டெல்லி எல்லைகளில் குவிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு படையினர், விவசாயிகள் போராட்டத்தை அடுத்து தீவிர பாதுகாப்பு. டெல்லி காவல்துறை உருவாக்கப்பட்டதன் 77வது ஆண்டு விழா. மிடுக்காக அணிவகுத்த காவல்துறையினர். மாவட்டம் உதகையில் உள்ள முத்தநாடு மந்து தோடர் கிராமத்திற்கு சென்ற ஆளுநர் ஆர் என் ரவி பழங்குடியின மக்களுடன் பாரம்பரிய நடனமாடி உற்சாகம். தமிழக சட்டப்பேரவையில் வரும் 20ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் பட்ஜெட். வேளாண் துறை அமைச்சர் MR.K. பன்னீர்செல்வத்துடன் முதலமைச்சர் MU.K. ஸ்டாலின் ஆலோசனை. ஆயிரத்து 598 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் MU.K. ஸ்டாலின் மக்களுடன் முதல்வர் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தமிழ்நாட்டில் அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும், முதலமைச்சர் MU.K. ஸ்டாலின் அறிவிப்பு. மேலும் 50,000 புதிய பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன்.
2011 சட்டப்பேரவை தேர்தலின் போது வட்டாட்சியரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி உள்ளிட்டோரை விடுதலை செய்தது மதுரை மாவட்ட நீதிமன்றம். திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் வாழவந்தான் கோட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து துவாக்குடியில் வரும் 23ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அமலாக்கத்துறை விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற மனுவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்த மறு ஆய்வு மனு. அவசர வழக்காக விசாரிக்க கோரிய செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது புதன்கிழமை விசாரணை. மூத்த வழக்கறிஞர் ஆரியம்மா சுந்தரம் முறையீட்டை ஏற்று உயர்நீதிமன்றம் ஒப்புதல். அமலாக்கத்துறை தொடர்ந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் பன்னாட்டு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினால் போராட்டம் வெடிக்கும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை. லஞ்ச புகாரில் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் எதிர்ப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்ற தொழிற்சங்கத்தினரின் மறியல் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த மறுப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. சென்னை அண்ணா சாலையில் நாடு தழுவிய போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொழிற்சங்கத்தினர் அங்கன்வாடி தொழிலாளர்கள் போராட்டம். விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்டவற்றை மத்திய அரசு தடுக்க தவறியதாக கூறி ஏராளமானோர் மறியல். சென்னையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து நிறுத்தியதால் போலீசாருடன் தள்ளு முள்ளு. வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்த காவல்துறையினர். ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தொழிற்சங்கத்தினர் மறியல். பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கக்கூடாது உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி திருச்சி தெப்பக்குளத்தில் போராட்டம். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.